ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பற்றியுள்ள 10 க்வெஸ்சன் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடச்சா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். க்வெஸ்சன் 1, விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடப்படுவது எது? மைல்கல், சுடுக்கல், நடுக்கல், கருங்கல். ஆன்சர் நடுக்கல். விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடப்படுவது நடுக்கல். க்வெஸ்சன் 2, சிற்பிகள் டேஸ் என சிறப்பிக்கப்பட்டனர்? ஆன்சர் கற்கவிஞர்கள். சிற்பிகள் கற்கவிஞர்கள் என சிறப்பிக்கப்பட்டனர். க்வெஸ்சன் 3, கழுகுமலை கோவில் சிற்பங்கள் டேஸ் காலத்தவையாகும்? ஆன்சர் பாண்டியர். கழுகுமலை கோவில் சிற்பங்கள் பாண்டியர் காலத்தவையாகும். இந்த கழுகுமலை கோவில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. க்வெஸ்சன் 4, தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல்? ஆன்சர் சிற்ப செந்நூல். தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல் வந்து சிற்ப செந்நூல். க்வெஸ்சன் 3, கொடும்பாலூர் மூவர் கோவில் கட்டிய மன்னன்? ஆன்சர் இரண்டாம் பராந்தக சோழன். கொடும்பாலூர் மூவர் கோவிலை கட்டியவர் வந்து இரண்டாம் பராந்தக சோழன். கொடும்பாலூர் இந்த மூவர் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. க்வெஸ்சன் 6, நடுக்கல் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல்? ஆன்சர் தொல்காப்பியம். நடுக்கல் பற்றி செய்திகளை குறிப்பிடும் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். க்வெஸ்சன் 7, மாளிகைகளில் சுதை சிற்பங்கள் இருப்பதை குறிப்பிடும் காப்பியம் எது? ஆன்சர் மணிமேகலை. மாளிகைகளில் சுதை சிற்பங்கள் இருப்பதை குறிப்பிடும் காப்பியம் மணிமேகலை. க்வெஸ்சன் 8, நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பங்களுக்கு சான்றாகும் கோவில் எது? ஆன்சர் பேரூர் சிவன் கோவில். நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பங்களுக்கு சான்றாகும் கோவில் வந்து பேரூர் சிவன் கோவில். இந்த கோவில் கோயம்புத்தூரில் இருக்குது. க்வெஸ்சன் 9, திருவரங்க கோவில் யாருடைய காலத்து கட்டப்பட்ட கலைக்கு சான்றாகும்? ஆன்சர் சோழர். திருவரங்க கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கலைகளுக்கு சான்றாகும். க்வெஸ்சன் 10, பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று? ஆன்சர் மாமல்லபுரம். பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். இந்த 10 க்வெஷனில் நீங்கள் எத்தனை க்வெஷ்சன் சரியாக ஆன்சர் பண்ணுங்க சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.